ஹலோ எவ்ரிவான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம் இப்போ ரீசெண்டா வெளியே இருக்க மிட் நைட் த ஸ்விட்ச் கிராஸ் அப்படின்ற ஒரு கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த படத்துல யாரெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வில்லிஸும் மேகன் ஃபாக்ஸும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க படம் உண்மையாலே நல்லா தான் இருக்கு இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் இது உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்த படம் அதனால ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்திருக்காங்க இந்த படத்தோட கதைக்குள்ள டைம் வேஸ்ட் பண்ணாம போயிடலாம் இந்த படத்தோட கதை ரெண்டாயிரத்தி நாலுல நடக்கிற மாதிரி தான் நமக்கு காட்டுறாங்க இப்போ ஒருத்தர் கார்ல வந்துட்டு இருக்கும் ரேடியோ ஒரு நியூஸ் வருது அது என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய இளம் பெண்கள் கடத்தப்படுறாங்க இப்ப லூசி அப்படின்ற ஒரு பெண் கடத்தப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி சில அடையாளங்கள் எல்லாம் சொல்றாங்க இவரும் பாத்ரூம் போலாமே அப்படின்ற மாதிரி கார் ஒரு இடத்துல நிறுத்தி பாத்ரூம் போக ஆரம்பிக்கிறாரு அந்த இடத்துல ஒரு டாலரை பாக்குறாரு அதை எடுக்கிறாரு கொஞ்சம் முன்னாடி போனா சில பொருட்கள் இருக்கு கடைசியில ஒரு லேடியோட டெட் பாடியும் பாக்குறாரு இப்ப போலீஸ் கிட்ட இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றாரு போலீஸும் அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க இவர்தான் நம்ம படத்தோட ஹீரோ அவரோட சீனியரோ அங்க வந்திருக்காரு இப்ப ரெண்டு பேருமே அந்த பாடியை பாக்குறாங்க இதுக்கு முன்னாடியே முன்னாடி நாலஞ்சு கொலைகள் இதே மாதிரி நடந்திருக்கு இந்த சீரியல் கில்லரை சீக்கிரமா புடிச்சாவணும் அப்படின்ற மாதிரி சீனியர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அந்த கேஸ் சம்பந்தமா பேசிட்டு இருக்காங்க இப்போ நமக்கு ட்ரேசி அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க ஒரு ரூம் குள்ள இருந்து வெளியே வராங்க கதவை சாத்து அப்படின்ற மாதிரி அவங்க கத்துறாங்க அவங்களே வந்து கதவெல்லாம் சாத்திக்கிறாங்க இப்போ இந்த பொண்ணு என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா வேக அந்த ஓட்டலை விட்டு நடக்க ஆரம்பிக்கிறா இப்படி நடந்து வந்துட்டு போது அங்க மூணு நாலு ட்ரக் எல்லாம் இருக்கு அந்த ட்ரக்ல இருக்க டிரைவர் ஒருத்தர் என்ன பண்றாருன்னா இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க அந்த பக்கத்துக்கு ஒரு டிரைவர் வராரு அவரை அடிச்சிடுறாரு நம்ம இங்க இருக்க வேணாம் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு அவங்களும் சரி அப்படின்ற மாதிரி அவரோட ட்ரக்ல ஏறிடுறாங்க இவங்க ரெண்டு பேருமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க இதே ஹோட்டலோட பார்க்கிங்ல தான் ப்ரூஸ் வில்லிஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இவர் ஒரு எஃபிஐ ஏஜென்ட் தான் இப்ப அவரோட பார்ட்னர் கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு பார்ட்னர் தான் மேகன் ஃபாக்ஸ் இவங்களை நம்ம ஈரோயினே கூப்பிடும் இப்போ ஈரோயின் எதுக்காக வந்திருக்காங்கன்னா அந்த சீரியல் கில்லரை பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க அந்த இடத்துக்குள்ள ஒருத்தன் வரா அவன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கான் உனக்கு எவ்வளவு நாள் நான் காசு தரேன் அப்படின்ற மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் இவன் நம்ம நினைக்கிற ஆள் இல்ல அப்படின்ற மாதிரி ப்ரூஸ் வில்லி சொல்லிட்டு இருக்காரு இருந்தாலும் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு இவங்க கொஞ்சம் பேசிலாம் எல்லாம் பாக்குறாங்க ஆனா இவன் இல்லன்னு தெரிஞ்சோன்னு ஈரன் என்ன பண்றாங்கன்னா ஒரே அடி அடிக்கிறாங்க அவன் பொத்துன்னு போய் விழுந்துடுறான் அங்க இருந்து ஹீரோயின் நடக்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ நமக்கு அந்த ட்ரக்க காட்டுறாங்க ட்ரேசி வந்து அதுல இருக்க ஒரு போட்டோவிய பாத்துட்டு இருக்கும் போது ட்ரக் டிரைவர் என்ன சொல்றாருன்னா என்னோட பொண்ணு தான் சொல்றாரு இவங்களும் அப்படியே பாக்குறாங்க சரி உன்னை எங்க டிராப் பண்ணோன்னு கேக்குறாரு அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க சரி என்னோட வீட்டுக்கு வரியா என்னோட குழந்தையும் பார்த்த மாதிரி இருக்கும்

நீ கேட்கவே மாட்டுற அப்படின்னா அந்த சீரியல் கில்லர் அப்படியே விட சொல்றீங்களா அவனை புடிச்சிட்டு தான் எந்த வேலைனாலும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க நான் உன்ன விட சீனியர் அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு இவங்களும் கோவமா அங்க இருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க இப்ப ஈர என்ன பண்றாருன்னா அந்த கேஸை முடிக்கிறதுல இவருக்கு ஆர்வமே இல்ல திரும்ப கேஸ விசாரிக்கலாம் அப்படின்னு லூசியோட அம்மாவை பார்க்க வராரு அவங்க உள்ள சேர்க்க முதல்ல யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் உள்ள கூப்பிட்டு உக்கார வச்சிடறாங்க அவங்களுக்கு போலீஸ் மேல வருத்தம் இருக்கும் காரணம் என்னன்னா பொண்ணை காப்பாத்தாம விட்டுட்டாங்களே அப்படின்ற மாதிரி இப்ப இவரும் சில விஷயங்கள்லாம் கேக்குறாரு அவங்களும் எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்காங்க கடைசியில் அங்கிருந்து கிளம்பும் போது அம்மா என்ன சொல்றாங்கன்னா அவனை விடாதீங்க அவனை எப்படியாவது கொல்லணும் என் பொண்ணு மாதிரியே மற்ற பொண்ணுங்க பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்றாங்க கண்டிப்பா அவனை நான் பிடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு இப்போ நமக்கு டிரைவரை காட்டுறாங்க டிரைவர் என்ன பண்றாருன்னா கார் ஷெட் மாதிரி ஒன்னு இருக்கு அந்த ஷெட்டோட டோர் எல்லாம் மூடிட்டு வெளியே வர்றாரு வெளியே வந்து மூஞ்சு கழுவிட்டு இருக்காரு இப்ப ஹீரோ அவரோட வீட்டுக்கு வர்றாரு அவருக்கு இப்பதான் ஒரு குழந்தை பிறந்திருக்கும் இப்போ ஒய்ஃப்க்கு கிஸ் பண்ணிடுறாரு ஆனா சோகமா உட்காந்துருக்காரு இதை பார்த்த ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா இன்னும் அந்த கேஸை விட்டு நீங்க வெளியே வரவே இல்லையா அப்படின்னோட எப்படி என்னால வர முடியும் அத்தனை பொண்ணுங்கள ஒருத்தன் கொலை பண்ணிருக்கான் அவனை என்னால பிடிக்க முடியல கண்டிப்பாக அவனை பிடிக்கணும் அது வரைக்கும் எனக்கு நிம்மதியா தூக்கம் கூட வராது அப்படின்னு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு இந்த இடத்துல அந்த டிரைவரை காட்டுறாங்க டிரைவர் என்ன பண்ணுறாருனா இன்னைக்கு என்ன சமையல்னா அவரோட ஒய்ஃப் கிட்ட கேட்கறாரு அவங்களும் சமையலை சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் அப்படின்ற மாதிரி குழந்தை சொல்றா இவரும் குழந்தை கூடலாம் விளையாடிட்டு இருக்காரு ட்ரேசி என்ன ஆனா அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க இப்போ ஒரு ஹோட்டலுக்கு வெளியே புரூஸும் ஹீரோயினும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரூஸ் என்ன சொல்றாருன்னா நீ சாட் பண்ற நபர் தான் அந்த சீரியல் கில்லர்னு எதை வச்சு சொல்ற எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்ல நம்ம வெயிட் பண்ணி டைம் தான் வேஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாரு இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்கலாம்னு ஹீரோயின் சொல்றாங்க அவரும் சரினு சொல்றாரு ரொம்ப நேரம் ஆயிருது ஆனா யாருமே வர மாதிரி தெரியல இப்ப ஹீரோயினும் சரி கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இப்ப டிரைவர் என்ன பண்றாருன்னா எனக்கு ஒரு அர்ஜென்ட் வேலை இருக்கு நான் போய் ஆகணும்னு சொல்றாரு இல்ல எதுக்காக இந்த நேரத்துல எல்லாம் போறீங்கன்னு ஒய்ஃப் கேக்குறாங்க இல்லமா அர்ஜென்ட் ஒர்க் நான் போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வெயிட் பண்ணாங்க பாத்தீங்களா அந்த ஹோட்டலுக்கு தான் வர்றாரு இப்போ ஒரு ரூம்ல ஏதோ நின்னு பார்த்துட்டு இருப்பாரு அங்க அங்கிருந்து ஒரு பொண்ணு கூப்பிடுறாங்க இவ்வளவுதான் அமௌண்ட் என் கூட வாங்க சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டோன்ன இவரும் அவங்கள பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாரு அவங்க கிட்ட வராரு இப்போ அவங்க ரொமான்டிக்கா சில விஷயங்கள்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவரை என்ன பண்றாருன்னா அவங்களை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு இப்போ போக போக என்ன பண்றாருன்னா அவங்களோட முடியை பிடிச்சி இழுக்கிறாரு கழுத்தை பயங்கரமா நசுக்க ஆரம்பிக்கிறாரு இவங்களுக்கு செம்மைய பயம் வருது என்ன விடுங்க விடுங்கன்ற மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க கழுத்தை பிடிச்சி ஒரு நெறி நெறிக்கிறாரு அவங்க அப்படியே அங்கேயே மயங்கி விழுந்துருவாங்க மறுநாள் அந்த டிரைவரோட பொண்ணு கிராஸ் பீல்ட்ல விளையாடிட்டு இருக்கா அப்ப பால் ஒரு பைப்பு கிட்ட விழுந்துரும் அதை எடுக்கலான்னு போகும்போது யாரோ மூச்சு விடுற சவுண்டு கேக்குது இதை பார்த்தோன்னா அந்த பொண்ணு பயந்துருவா அங்கிருந்து ஓடவே ஆரம்பிச்சிடுறா நம்ம ஹீரோக்கு ஒரு ஹோட்டல்ல இருந்து கால் வரும் ஒரு கொலை நடந்திருக்குன்ட்டு இவரும் அந்த ஸ்பாட்டுக்கு வராரு நேற்று அந்த டிரைவர் கழுத்த பிடிச்சி நசுக்கணும் பாத்தீங்களா அந்த பொண்ணு தான் கொலை பண்ணி அங்க போட்டு வச்சிருப்பான் இவரும் பாக்குறாரு அந்த சீரியல் கில்லரோட வேலை அப்படின்ற மாதிரி நினைக்க ஆரம்பிக்கிறாரு கட் பண்ணி நமக்கு ட்ரேஸிய காட்டுறாங்க ஒரு ரூம் அவங்க படுத்து கிடக்காங்க இந்த விஷயத்த காட்டிட்டு இப்ப ஹீரோயினும் ப்ரூஸும் வராங்க இப்ப ப்ரூஸ் கிட்ட ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா நேற்று நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி உள்ள போக ட்ரை பண்றாங்க அங்க இருக்கிற ஆபீசர்லாம் உள்ள விட மாட்டேன்னு சொன்னோட நாங்க எஃபிஐ ஏஜென்ட் ஒன்னா விட்டுறாங்க ஆனா பெருசா இன்ஃபர்மேஷனை இவங்க கூட ஷேர் பண்ணவே மாட்டாரு அங்க இருக்கிற சீனியர் ஆனாலும் ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா இவங்க கிட்ட பேசலாம் இவங்க கூட சேர்ந்து நம்ம செயல்படலாம் அப்படின்னு நினைக்கிறாரு இப்ப இவரே வந்து அவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு இந்த பொண்ணு இறந்தது மட்டும் இல்ல ட்ரேசின் ஒரு பொண்ணு கடத்தப்பட்டிருக்கா அந்த பொண்ணை பத்தின தகவலும் சுத்தமா தெரியல அந்த பொண்ணோட சிஸ்டர் தான் என்கிட்ட இந்த விஷயத்தை சொன்னா அப்படின்னு மாதிரி அவர் சொல்றாரு ஹீரோக்கு இந்த கேஸ்ல இருக்க ஆர்வத்தை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ என்ன பண்றாங்கன்னா அவரோட நம்பரை வாங்கிக்கிறாங்க நம்ம ரெண்டு பேருமே மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நமக்கு அந்த டிரைவரை காட்டுறாங்க டிரைவர் என்ன பண்றாருன்னா ஒரு பாக்ஸ் எடுக்கிறாரு அந்த பாக்ஸ் குள்ள நிறைய துணிமணி இருக்கு இவர் கடத்துனாரு பாத்தீங்களா அந்த பொண்ணுங்களோட எல்லா துணியும் அங்கதான் இருக்கும் இப்ப அத ஸ்னிஃப் பண்ணிட்டு இருக்காரு அப்ப பொண்ணுங்க கூட அவர் சந்தோஷமா இருந்த விஷயங்கள்லாம் நினைவுக்கு நினைவு கோரும் இப்ப யாரோ கதவை தட்டுறாங்க அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காரு கதவை தட்டுறது பொண்ணுதான் அந்த பொண்ணுகிட்ட ரொம்ப சாதாரணமா விளையாடிட்டு இருக்காரு அவ்வளவு மோசமான சீரியல் கில்லர் கூட வெளியே பாக்கும்போது அப்பாவியா தெரியுறாரு அப்படின்ற விஷயத்த

சைக்கோ நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவங்க நினைச்சதும் தப்பு கிடையாது கரெக்டா தான் நினைச்சிருப்பாங்க நான் ட்ரேசியோட சிஸ்டரை மீட் பண்ண போறேன் ஹீரோயின் கிளம்பிடுறாங்க இப்போ ட்ரேசியோட சிஸ்டர் வீடு இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அந்த இடத்துல இருக்க லேடி பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க நீ அழாத நடந்ததை சொல்லு அப்படின்னு என்னோட தங்கச்சிக்கு இதுல விருப்பமே இல்ல இருந்தாலும் காசு கிடைக்கும் அப்படின்றதுக்காக நான் தான் பார்ட்டி கூப்பிட்டு வந்துட்டேன் பார்ட்டியில ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி நடந்துகிட்டான் அவளும் இதெல்லாம் பிடிக்காம வெளியே நடந்து போனா சரி அவ அப்படியே வீட்டுக்கு போயிடுவா அப்படின்ற மாதிரி நானும் நினைச்சேன் ஆனா

வேற யாருமே கிடையாது ஹீரோயின் ஸ்டார்டிங்ல அடிச்சாங்க பாத்தீங்களா அவனே தான் அவன் பேண்டேட் எல்லாம் ஒட்டி அங்க இருக்கான் அவன் கிட்ட கேட்கும் போது ஆமா நான் அவளை கூப்பிட போனேன் ஆனா வேற ஒரு ட்ரக் டிரைவர் தான் அங்கிருந்து அவளை கூப்பிட்டு போனா இந்த விஷயம் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான் இப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா பார்ட்னர் கூட உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அதுக்கு பார்ட்னர் என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் வேலைக்கே ஆவாது இந்த கேஸ்ல எவ்வளவு நாள் நம்ம ஓட்ட முடியும் இன்னும் ரெண்டு மூணு கேஸ் நமக்கு பெண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்றாரு இவங்க கேட்க மாட்டாங்க அந்த சீரியல் கில்லர் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அவனை பிடிக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம்

கேட்கிறாரு சரி செக் பண்ணு அப்படின்னு இவங்களும் சொல்லிடுறாங்க அந்த இடத்துக்கு கரெக்டாக ட்ரக் டிரைவர் வராரு ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுக்குறாரு இவன் தான் அவனா அப்படின்ற மாதிரி இவங்களும் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போது அவர் துரத்திட்டு போறாரு சந்தேகப்பட்ட நபரை பிடிச்சி மிரட்டி கேட்கிறாரு எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான் இவன் கிடையாது அப்படின்ற மாதிரி தகவலை பாஸ் பண்ண நினைக்கிறாரு ஆனால் இவங்களுக்குள்ள அந்த கனெக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா அது கட் ஆகிக்கிட்டே இருக்கும் இப்போ ஹீரோ பேசுற எதுவுமே ஹீரோயின்க்கு தெளிவாகவே கேட்கல இப்போ இந்த ட்ரக் டிரைவர் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ கலந்து கொடுத்துடுறான் அவங்களுக்கு மயக்கம் வர ஆரம்பிச்சிருக்கு

அவனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான் இப்போ என்ன பண்றா இந்த கேஸ முழு தீவிரமா விசாரிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவருக்காக கண்ணெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு இப்ப இந்த விஷயத்தை பார்த்த ஒய்ஃப் என்ன கேட்கறாங்கன்னா எதுக்காக இப்படி பண்றீங்க நீங்க ரிஸ்க் எல்லாம் எடுக்க வேணாம் என்ன நம்பி ஒரு பொண்ணு வந்தா அவ மாட்டிக்கிட்டா அவளை காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு இவர் சொல்லிடுறாரு ஹீரோ பார்ல ஒருத்தங்க கிட்ட கேட்டார் பார்த்தீங்களா அவன் என்ன சொல்லிருப்பான்னா ஹீரோயினை கூட்டிட்டு போனவன் ஒரு ட்ரக்ல தான் போனா அப்படின்ற விஷயத்த சொல்லிருப்பான் இவர் என்ன யோசிக்கிறாருன்னா ட்ரேஜி இந்த டைம் தான் வெளியே போனா அப்படின்ற மாதிரி அக்கா சொல்லிருப்பா அந்த டைம் ஏதாவது ட்ரக் கிளம்பி போயிருக்கா அதாவது ட்ரேசிய கூட்டு போயிருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சிசிடிவிய செக் பண்றாரு கரெக்டா அந்த டைம்ல ஒரு ட்ரக் மட்டும் கிளம்புது அந்த ட்ரக் எந்த கம்பெனிக்கான ட்ரக் அப்படின்றத பாக்குறாரு உங்க டிரான்ஸ்போர்ட்டர் சேர்ந்த ஒரு ட்ரக் இந்த டைம் இந்த இடத்துக்கு வந்திருக்கு அந்த ட்ரக்கோட டிரைவரை பத்தின டீடைல்ஸ் எனக்கு வேணும்னு கேக்குறாரு இவங்களும் செக் பண்றாங்க அந்த டைம்ல அந்த இடத்துக்கு எந்த ட்ரக்குமே போலந்தா ரெக்கார்ட் இருக்கு அப்படின்னா இவரும் ஷாக் ஆகுறாரு இந்த இடத்துல ஈரனை பாக்குறதுக்காக அந்த டிரைவர் வரா நீ தப்பிக்கவே முடியாது அப்படின்னு மாதிரி அவங்க கிட்ட பேசிட்டலாம் இருக்காம் சரி வேலை விஷயமா போகாம இருந்திருக்கலாம் தனிப்பட்ட முறையில கூட போயிருக்கலாம்ல அன்னிக்கு யாராவது லீவ் எடுத்துட்டாங்களான்னு கேக்குறாரு ஆமா ஒரே ஒருத்தர் மட்டும் தான் அன்னிக்கு லீவ் எடுத்துட்டாரு மத்த எல்லாரும் வெவ்வேறு இடங்களுக்கு வேலைக்கு போயிருக்காங்க அப்படினு சொன்னானே அதுல எதுமே இந்த இடம் வரல அப்ப கண்டிப்பா லீவ் போட்டவன் தான் அங்க போயிருக்காம் அப்படின்றத புரிஞ்சிக்கிறாரு அவனோட பேர் எனக்கு வேணும் அப்படினா அவங்க பேரு அட்ரஸ் எல்லastype ஹீரோ கிட்ட கொடுத்துறாங்க இப்போ ஹீரோ என்கிட்ட பேசிட்டு வெளிய வரா அங்க குழந்தை இருக்கா அவ வேகமா உள்ள வர பார்க்கற இவன என்ன பண்றானா அவசர அவசரமா கதவெல்லாம் சாத்திட்டு அந்த குழந்தை கூட விளையாடுறான் இருட்ட போது நம்ம வீட்டுக்குள்ள போயிடலாம் அப்படின்ற மாதிரி குழந்தைய வீட்டுக்குள்ள கூட்டு போறான் இன்னமும் ஈரோயின் கொஞ்சம் மயக்கமான நிலையில தான் இருக்காங்க இப்போ பக்கத்துல இருந்து சவுண்ட் கேட்டோம்னா அந்த சைடு யாரோ இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட ஈரோயின் கூப்பிட்டு பாக்குறாங்க பேசினத வச்சு அது ட்ரேசி அப்படின்றது தெரிஞ்சிருது இப்போ ட்ரேசி கிட்ட என்ன சொல்றாங்கன்னா ஏதாவது வழி தேடி பாரு கண்டிப்பா தப்பிக்கிறதுக்கு வழி கிடைக்கும் அப்படின்னு ட்ரேசியும் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அவசர அவசரமா தேடிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல மட்டும் ஒரு ஒயர் போட்ட மாதிரி மறைச்சிருக்கு அதுக்கு அந்த சைடு போனா மண்ணா இருக்கு இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா மண்ணெல்லாம்

டிரைவர் என்ன பண்றாருனா அவங்களோட நாய் வெளிய இருந்தது அதனால தான் உள்ள வில்லான் வந்த அப்படின மாதிரி உள்ள விட்டுறாரு இப்ப வீட்ல ஒவ்வொரு இடமா பார்வையாலியா அலசிட்டு இருக்காரு பாட்டி என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப நன்றி தம்பி நீ கிளம்பு நான் பாத்துக்கறேன் அப்படின மாதிரி அவர் அன்பர்லயே குறியா இருக்காங்க இப்ப கடைசியா பேசி அவர் அந்த வீட்டை விட்டு அம்ச்சோம் உட்டுவாங்க இப்ப ஹீரோ டிரைவர் வீட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது வைஃப் கூட உட்கார்ந்து பேசிட்டு இருப்பாங்க அப்ப அந்த குழந்தை இருக்கா பாத்தீங்களா வந்து என்ன சொல்றானா அப்பா ஃபீல்ட்ல தான் போயிருக்காரு ஒரு பொண்ணை தோர்த்தி தான் போனாரு அப்படின அம்மா கிட்ட சொன்னேனே இவர சமயா ஷாக் ஆயிரார்

ஒரு இடத்துல போய் ஒத்துன்னு விழுறா இவங்க தூக்கல மாட்டனமா நின்னுட்டு இருக்காங்க வழி தாங்க முடியல அப்படியே துடிச்சிட்டு இருக்காங்க இப்ப ஹீரோனோட கண்ணு கொஞ்சம் கொஞ்சமா மூட ஆரம்பிக்குது இப்ப கண்ணை திறந்து பார்த்தா அவங்க ஹாஸ்பிடல்ல இருக்காங்க ஹீரோ தான் வந்து காப்பாத்திருப்பாரு உன்னை நான் தான் காப்பாத்துனேன்னு சொல்றாரு இந்த இடத்துக்கு பார்ட்னரோ வந்திருப்பாரு அவர் என்ன சொல்றாருன்னா நீ சொன்னதை செஞ்சு காட்டிட்ட உன்ன நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு பாராட்டுறாரு ஈரோனா அவரை பார்த்து சிரிக்கிறாங்க ட்ரேசிய நல்லபடியா காப்பாத்திருப்பாங்க அந்த பாட்டி தான் பத்திரபத்தி வச்சிருப்பாங்க அதே மாதிரி அந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இவர் இப்படி பட்டவர்னு தெரியவே தெரியாது முடியாது இப்ப அந்த குழந்தையோட அம்மாவை என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த குழந்தையை வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க இப்ப ஈர என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா லூசியோட அம்மாவை பார்க்க வராரு லூசி கிட்ட இருந்து சில விஷயங்கள் கிடைச்சிருக்கும் பாத்தீங்களா அது இவ்வளவு நாள் கேஸ்ல இருந்ததுனால தர முடியாது இப்ப தராரு இப்ப லூசியோட அம்மா ஈரவை கெட்டி பிடிச்சி அல ஆரம்பிக்கிறாங்க ஈரவும் அழுவுறாரு இதோட நமக்கு படத்தை முடிச்சிருவாங்க இந்த படம் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம த்ரீ தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோக்கள் தொடர்ச்சியா தான் இருக்கும்